நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்றுடன் 17 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அவரது சமாதிக்கு தினம்தோறும் 100 முதல் 500 நபர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்களின் மனதை கவர்ந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். தற்பொழுது இதுவரைக்கும் நடிகர் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களின் இறப்பை பற்றியும் அவரது சமாதிக்கும் கூட செல்லாமல் கலைஞர் 100 நிகழ்ச்சிக்கு சென்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற கலைஞர் 100 நிகழ்ச்சி என்றும் கூறியுள்ளார். ஆனால் அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 500 நபர்கள் கூட கூறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம், நடிகர் வடிவேலு அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை எதிர்க்கும் விதமாகத்தான் மக்கள்கள் தற்பொழுது வடிவேலு அவர்களை புறக்கணித்து வருகிறார்கள். இதை பற்றி விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் கூறுகையில், நடிகர் வடிவேலு அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நடிகர் வடிவேலு அவர்களை நாங்கள் மனிதனாக கூட மதிக்கவில்லை என்றும், அவரை பற்றி இனியும் ஊடகங்கள் பேச வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசியுள்ளார். வடிவேலை ஒப்பிட்டு எனது கணவரை பேசாதீர்கள் என்றும் கூறியுள்ள பதிவு தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இது வடிவேலு அவர்களுக்கு விழுந்த மரண அடியாகத்தான் இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்களிலும் சினிமா வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.